நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ்ல லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பண்ணுன்னு கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மகளே நாளுக்கு நாள் காவல்துறையில புகார் அளித்தும் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காம போறதால தான் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வருது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து கால்நடை மருத்துவர் வந்து கொடூரமான முறையில் இருந்து கொலை செய்யப்பட்டாங்க பாலியல் பாதகாரம் செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டாங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க குடும்பத்தாரும் தந்தையும் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் போது காவல்துறையினர் உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்காம அவங்க தாமதிச்சதால தான் இந்த குடூர சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த காவலர்களை உடனடியாக வந்து பணி நீக்கம் செஞ்சாங்க அதாவது சஸ்பெண்ட் செஞ்சாங்க டிஸ்மிஸ் செய்யல கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க சஸ்பெண்ட் செஞ்சாங்க ஸோ அதனாலதான் அந்த குற்ற சம்பவம் நடந்துச்சு ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு காவலர் வந்து சரி தன்னுடைய பணியை சரியாம செய்ய போறதுல ஒரு பெண்ணை வந்து உயிருடனே எரித்து கொண்டிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பரா மாநிலத்தில் நடந்திருக்குங்க திருப்பூரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அஜய் பால் தான் வந்து அவருடைய வயது வந்து இருபத்தைந்து இவருடைய தாயார் தான் அமினா இவருடைய வயது வந்து ஐம்பத்தி ஒன்பது இந்த அஜய் பால் அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை வந்து காதலிச்சிட்டு வந்திருக்காரு ஸோ ரெண்டு பேருமே காதலித்த உடனே ஒரு கட்டத்தில் வந்து அந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போயிருக்காரு தீபாவளி பண்டிகை அந்த டைமில் வந்து அந்த பெண்ணை வந்து அவர் கடத்திட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் பெண்ணுடைய பெற்றோர்கள் போயிட்டு என்னுடைய பெண்ணோட வாழ்க்கையை வந்து நாசமாக அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட பணம் கொடுத்து அந்த அந்த காதல் விவகாரத்தை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இது நல்ல கதையா இருக்க அந்த பெண்ணை நம்ம கடத்திட்டு போயிட்டு அவங்ககிட்ட நிறைய பணம் போல அப்போ நம்ம இன்னும் நிறைய பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதலான அஜய் ருத்ரதாசும் அவருடைய தாயாரும் வந்து பிளான் பண்ணி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த பெண்ணை ஆசை வார்த்தை கூறி திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடத்தி சென்று போய் அந்த பெண்ணுக்கு கட்டாயப்படுத்தி தாலியை கட்டி தன்னுடைய மனைவி மாதிரி ஆக்கிக்கிட்டு தன்னுடைய வீட்டில் வந்து அடைச்சு வச்சுக்கிட்டு மா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கிட்ட வந்து மிரட்டியிருக்காங்க பெற்றோர்களும் இது என்ன நீ பாடுக்கு கொண்டு போய் கடத்தி போய் திருமணம் செஞ்சு வச்சுட்டு என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு வரதட்சணை கேட்டு என்ன கொடுமைப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த 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 பதினேழு வயது பெண்ணை வந்து தாயும் அவருடைய காதலும் சேர்ந்து சித்திரவை செஞ்சு அஞ்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் இப்படி மகள் வந்து சித்திரை செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறையிட்ட பெரிய உதவி நாடி இந்த மாதிரி என்னோட மகளை வந்து காதல் வலையில் இது பண்ணி ஆசை கூறி கடத்தி சென்று இப்போ வந்து வரதட்சணை கேட்டு எங்களை வந்து குடும்பப்படுத்துகிறாரு ஐம்பதாயிரரூவா வேணும்னு சொல்லி குடும்பப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி காவல்துறையை போய் நாடியிருக்காங்க ஆனால் காவல்துறை வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அவங்க தாமசிச்சுட்டே வந்திருக்காங்க காவல்துறையும் ஆக்ஷன் எடுக்கலை இவங்க பெற்றோர்களும் கேட்ட பணத்தை கொடுக்கல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த பெண்ணையை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தினமும் சித்திரை செய்கிறதும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறதும் அடிக்கிறதும் உதைக்கிறதும் இந்த மாதிரி அந்த பெண்ணை தொடர்ந்து டார்ச்சர் செஞ்சுட்டே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து அந்த பெண்ணை தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்காங்க நண்பரோடு சேர்ந்து ஒரு கட்டத்தில் அவங்க பெற்றோர்கள் வந்து எங்களால் முடியாது ரூபாய் பணம் கொடுக்க முடியாது பதினேழாயிரூவா மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால் அவன் ஆத்திரப்பட்டு ஒரு மாதம் வாங்கி அவங்களால பதினா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாயும் மகனும் சேர்ந்தே வந்து அந்த அந்த பெண் மேலே வந்து மண்ணணி ஊற்றி ச மண்ணணி பெட்ரோலையும் அதே ஊற்றி வந்து தீவரிசி எரிச்சிருக்காங்க அந்த பெண் அடல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து அந்த தீயை அணைச்சி அந்த பெண்ணை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் வந்து அந்த பெண்ணுக்கு தீ காயம் ஏற்பட்டதால் அவங்க கண்டிப்பாக உயிர் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு உடனே உடனடியாக வந்து வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க வாக்குமூலம் கொடுக்கும்போது தன்னுடைய கடத்தி சென்ற அஜய் அதுக்கப்புறம் அவங்களுடைய தாயார் அதுக்கப்புறம் அவருடைய உறவினர்கள் அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் இவங்க எல்லாருமே தான் என்னுடைய வாழ்க்கைய வந்து சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி